நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓய், வர வர கோயிலுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு. ஓய், ஏன் ஓய்? புதுசா செருப்பு போட்டு வந்தாலே சுட்டுண்டு போயிடுறா. இதுல நாளைக்கு புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சின்னு வந்தா அவளையும் தள்ளிட்டு போயிருவா. ஓய், அது மட்டுமா? ஓய், நேற்றுக்கு தென்னை மரத்துல நாலு குலை தொங்கிட்டு இருந்தது, இன்னைக்கு காத்தால போய் பார்த்தா ஒரே ஒரு குலை தான் இருக்குது. வர வர திருட்டு அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அந்த நெல்லையப்பர் சாமி தான் கேட்கணும். நீங்க டிவில பாக்கும்போது குள்ளமா இருக்கீங்க, நேர்ல பார்த்தா ஒசரமா இருக்கீங்க, எப்படி சார்? காலையில காம்ப்ளான் குடிச்சேன், திடீர்னு வளர்ந்துட்டேன்டா சார். குரலை மாத்தி பேசுவே சொல்லிட்டு குரலை மாத்தி பேச மாட்டீங்களா சார்? கொஞ்சம் குரலை மாத்தி பேசுங்க சார். முதல்ல நீ உன் குரல்ல பேசுற, இன்னும் அஜித்குமார் மாதிரி பேசுற. இப்ப என்ன குரல் மாத்தி பேசுன? அவள் தானே நாவினால் சுட்டவடு, உள்ளாரம் ஆறாதே தீயினால் சுட்டவடு. போதுமா சார்? கூட இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? என் பேக்கில் இருக்க பர்ஸ் தவிர வேற எதுவும் எடுத்துக்கடா சார். சார், நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு தான் சார் போகணும். ஏன், நேத்து நைட்டு சாப்பாடு மீந்து போச்சா? நான் உனக்கு உங்க வீட்டுல சோறு போறதுல என்ன வேற கூட கொண்டு போய் அசிங்கப்படுத்தலாம்னு பாக்குறியா சார்? உங்க ப்ரோக்ராம்ல பாட்டப்பட்டு ஒன்னே ஏன் சார் கட் பண்ணிடுறீங்க? ஏன் கட் பண்ணிடுறேன் கேக்குறியா? கொஞ்சம் கிட்ட வா. நான் ப்ரோக்ராம்ல எங்கடா பாட்டு போறோம்? ப்ரோக்ராமே பாக்காம நாலு பேர் கூட சேர்ந்து கேள்வி கேக்குறான் பாரு. டிவில மிமிக்ரி பண்றாரு மயில்சாமி, ஏற்கனவே எங்க ஊருக்கு வந்து மிமிக்ரி பண்ணிருக்காரு. நீ டிவில ப்ரோக்ராம் பண்ற மயில்சாமி கிடையாது. ஆறாணி என்னடா இது, பான் கோழி முட்டை போடுற மாதிரி குனிஞ்சு எழுந்துக்கிறீங்க. அட்டேஷன் நல்லா அடிக்கணும், ஜெட்டி டைட்டாக சரி பண்ணுறீங்களா? கமான், ஒபே த ரூல். ஹேண்ட் கடிச்சிங்களா இல்லை பக்கத்து விட்டு ஃபிகர் கடிச்சிங்களா? கமான், ஒன் மோர், வெரி குட். போதும், இங்கே பாருங்கள், நீங்கள் யூனிஃபார்மை துவைப்பீங்களா துவைக்க மாட்டீங்களா, குளிப்பீங்களா குளிக்க மாட்டீங்களா, பல்லு தேய்ப்பீங்களா தேய்க்க மாட்டீங்களா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை. ஆனால் கூர்காக்குன்னு ஒரு ஸ்மெல் வரணும், அந்த ஸ்மெல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் சார். என் பாடியில் அந்த ஸ்மெல் வரதான் பாரு சார். நாங்கள் உன் பாடி தான்டா ஓவராக பேட் ஸ்மெல் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இங்க பாருங்க, ஒரு தெருக்கு ஒரு கூர்கானே, நம்ம மேல இத்தனை கூர்காங்க இருந்தோம். பாத்ரூம்ல வைக்கிற பிளாஸ்டிக் பைட்டு, தெருவில் மாட்டின டியூப் லைட்டு, ஜெட்டி லுங்கி பண்ணி எல்லாம் திட்டு போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்க சார், நாங்களும் நைட் ஆனால் லட்டி வச்சு தட்டிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி எவனா ஒருத்தர் தட்டிட்டு போயிடறான் சார். நீ எங்கெங்க போய் லட்டி தட்டணும்னு தெரியுண்டா? எவன் வீட்டுல எல்லாம் புருஷன் நைட் டியூட்டி போறானோ அவங்க வீட்டு கேட்டு போய் நின்றுட்டு ரொம்ப நேரமா தட்டி அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குற சார். நைட்டு கண்ணு மூச்சு வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாகுது சார். அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம ஏரியா ஜனங்க எல்லாரையும் நைட்டு கண்ணு மூச்சு வேலை பார்க்க சொல்லிட்டு பகல்ல தூங்க சொல்லலாம். நீ டியூட்டி பார்க்க ஈஸியா இருக்கும் பாரு சார். இதுக்கு ஜனங்க ஒத்துப்பாங்களா சார்? கண்டிப்பா ஒத்துப்பாங்க, ஏன்னா அவங்க தானே மாசம் மாசம் வந்து உங்கள்கிட்ட 5 ரூபா வாங்க போறாங்க. நான் தான் சார் காசு வாங்குறேன். தெரிஞ்சுல நாயே, வாங்குற 5 ரூபாய் நீ தான் கண்ணு மூச்சு டியூட்டி பார்க்கணும். இது என்னடா கூர்க்கா மாதிரி டொப்பி போட்டிருக்கேன், நர்ஸு மாதிரி இப்படி வச்சிருக்கேன், முதல்ல டொப்பியை மாத்திரா. இங்க பாருங்க, நம்ம தெருவில் எத்தனை வீட்டில் ஜன்னல் இருக்கு, எத்தனை வீட்டில் கதவு இருக்கு, எத்தனை வீடு பூட்டாம இருக்கு, எத்தனை வீடு பூட்டி இருக்குன்ற லிஸ்ட் உடனடியாக எனக்கு வந்தாகணும் சார். பூட்டி இருக்கிற வீட்டு எது கேட்குறீங்க? உள்ள பூந்து டெக்கு போட்டு பலன படம் பார்க்கலாம். அப்படியே வாயில லட்டி விட்டுருவேன். அந்த வீட்டு தான் முக்கியமா காவல் காக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஏரியால யாரும் 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் எந்த ஒரு சீரியலும் பார்க்க கூடாது. அப்படி மீறி டிவியை பார்த்தா கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணுங்க சார். அப்ப 10:30 மேல பாக்கலாமா சார்? கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் 10:30 மேல பாக்கணும், ஏன்னா அப்பதான் சகல ரகலை ஓடுது. அப்படி பார்க்காத எல்லாரும் ரோட்ல வலிச்சு போட்டு மிதி மிதி மிதி. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், 12 மணிக்கு மேல பாத்ரூம் போறேன் எவன் நடு ரோட்டுக்கு வரக்கூடாது. மீறி வந்தா அப்படி வந்தா அவங்களை அடிக்கலாமா சார்? நோ,
பட்டக்ஸில் மட்டும் அடிக்க அடிக்காதீங்க. ஏன்னா பாரில் உட்காந்து குடிக்க முடியாது. பாவம் நின்று எவ்வளோ நேரம் தான் குடிப்பானுங்க. நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல. ஸோ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது இருந்து யாராவது மீறினா சார் நீங்கள் சொல்கிறது மிஸ் ஆ மாதிரி இருக்கா சார். என் பேர் நாயா மயில் சாமி திரிப்போடு சாமி மயில் ஏதாச்சும் வருதா? ஒன்றும் வரலையே. வரல நான் விட்டுரு. ஏன்னா நான் ஊர்க்கலடா. ஊர்க்கா ஊர்க்கா ஊர்க்கா. 1 2 3 4 எத்தனை ரபா.